கலாச்சாரம் தமிழக பாஜகவை அழித்துவிட்டதாக நேற்று பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு 3% குறைந்துள்ளதாக நேற்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாக்காவில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அது ரிக்டர் அளவுகோலில் 5.2 இருந்ததாக வங்காளதேச ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முற்பட்ட வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நேற்று திமுக சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் நாளை மறுநாள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முதல் பெண் சோப்தராக லலிதா என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்தோனேஷியாவின் சேமரு எரிமலை சீறி வருவதால் அதன் அருகே உள்ள கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கூட்டமாக இடம்பெயர்கின்றனர். நாட்டின் கொள்கையை விளக்கும் வகையில் பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கு ஆயுதங்களின் பெயர் வைக்குமாறு வடகொரியா வலியுறுத்தியுள்ளது. லாலு பிரசாத்துக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்துள்ளதாக நேற்று அவரது மகன் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் திறந்து 6 மாதங்களுக்கு பிறகு புதுச்சேரியில் இலவச மாணவர் சிறப்பு பேருந்துகள் சேவையை நேற்று முதலமைச்சர் ரங்கசாமி துவங்கினார். பரந்தூர் விமான நிலைய மேம்பாட்டிற்கான சர்வதேச ஒப்பந்த புள்ளியை நேற்று தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் கோரியுள்ளது. இது சாவர்கரின் கட்சியோ கோட்சேவின் கட்சியோ அல்ல, மகாத்மா காந்தியின் கட்சி என ராஜஸ்தானில் ராகுல்காந்தி பேசியுள்ளார். இந்திய இறக்குமதியை விட 6 மடங்கு கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பிய யூனியன் பெற்றுள்ளதாக நேற்று அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மும்பையில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2 அடுக்கு மின்சார பேருந்து அறிமுகம் செய்யப்படும் என மும்பை போக்குவரத்து நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸ்மார்ட் வாட்ச் சந்தையில் உலகிலேயே இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக கவுண்டர் பாயிண்ட் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. பணம் வழங்கி மதமாற்றுவது அரசமைப்புக்கு எதிரானது என்ற உச்சநீதிமன்றம் மதமாற்றம்தான் அறப்பணிகள் நோக்கமா என்று நேற்று வினா எழுப்பியுள்ளது. குஜராத் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்தது. சென்னை காலநிலை மாற்ற செயல் திட்டத்தின் இறுதி வரைவு அறிக்கை 2 மாதங்களில் வெளியாகும் என்று ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய அரசின் இலக்குகளை எட்ட தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டதால் நடப்பு ஆண்டில் 3வது முறையாக மேட்டூர் அணை நிரம்பும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு பெற்றுள்ளது. இது நாளை புயலாக மாறும் என்று ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை புயல் சின்னம் உருவாகும் வாய்ப்புள்ள நிலையில் 6 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை விரைந்துள்ளது. அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, எதிர்க்கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். அம்பேத்கரின் நினைவு தினத்தில் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் என சூளுரைத்து உறுதியெடுப்போம் என்று முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். பயங்கரவாத அமைப்பிற்கு நிதி கிடைப்பதை தடுக்க வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தமிழக அரசு நாளை வெளியிட திட்டமிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரனுக்கு 280 ரூபாய் விலை குறைந்து 40,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மதங்களை கடந்த மாமனிதர் அம்பேத்கர் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சிறு தானியங்களின் உலக தலைநகரமாக இந்தியா மாற பாடுபட வேண்டும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மராட்டிய மாநில அரசுக்கு எதிராக வரும் 17ஆம் தேதி மாபெரும் பேரணியை நடத்தப்போவதாக சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அம்பேத்கர் உருவ சிலையினை ஆளுநர் ஆர் என் ரவி இன்று திறந்து வைத்தார்.